ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மிலன் மீடியா இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா கடந்த ரெண்டு நாட்களாக வந்து தமிழகத்தில் திடீர்னு மழை பெஞ்சிட்ருக்கு இதுக்கு காரணம் என்ன தமிழகத்தில் இன்று எந்தெந்த பகுதிகளில் வந்து மழை பெய்யும் வானிலை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து ஜான்வரி மாதம் வந்து மழை பெஞ்சிருந்துச்சு இதனால் வந்து பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு விவசாயத்தில் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு நிறைய பயிர்கள் வந்து வீணாக போச்சு போன வருடம் வந்து புருவி புயல் நிவர் புயல் னால ஏற்பட்ட பாதிப்புகளோட ஜான்வரி மாதம் பெய்த மழையினால ஏற்பட்ட பாதிப்புகள் அதிகம்னே சொல்கிறாங்க ஏன்னா ஜான்வரி மாதம் வந்து பயிர்கள் அறுவடை காலம் தை மாதம் வந்து பொதுவாக வந்து அறுவடை காலம் அறுவடை காலத்தில் வந்து நெட் பயிர்கள்லாம் வந்து வயலில் முழுகி தண்ணியில் முழுகி மீண்டும் முளைக்க ஆரமிச்சிச்சு மற்ற பயிர்கள்லாம் வந்து வயல் வெளியிலேயே அழுக ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு விவசாயிகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த தான் வந்து ஜான்வரி மாதம் வந்து ஒரு பத்து நாட்கள் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் நின்று ஸ்டாப் ஆகிடுச்சு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து இப்போ வந்து ரெண்டு கரண்டாக ரெண்டு நாட்களாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இருபதாம் தேதி இரவு வந்து கனமழை கடலூர் புதுச்சேரியில் வந்து கனமழை பெஞ்சதினால அடுத்த நாள் வந்து புதுச்சேரி கடலூர் பகுதிகளெலாம் வந்து சாலைகளில் தண்ணி தேங்கி நின்று வெள்ளம் போல் ஏற்பட்டுச்சு ஒரு நாள் நைட்டு பெஞ்ச மலைக்கு வந்து புதுச்சேரி கடலூர் பகுதிகளெலாம் வெள்ளம் ஏற்பட்டுச்சு இந்த நிலைமையில் தான் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடலூர் விழுப்புரம் க கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருநெல்வேலி சேலம் தேனி நீலகிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கடலோர மாவட்டங்களில் வந்து பொதுவாக மலை மழை இருக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து அறிவிச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜான்வரி மாதம் வந்து மழைக்கு பெய்ந்த மழை பெய்யந்தது காரணம் என்னென்னா லால்நினான்னு சொல்லிவிட்டு ஒரு எஃபெக்ட்டை ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த லால்னினா தாக்கத்தினால தான் வந்து ஜான்வரி மாதமும் மழை பெய்ஞ்சது இந்த பிப்ரவரி மாதமும் இப்போ மழை பெய்யுது சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வந்து மழை பெய்ஞ்சிட்ருக்குன்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு கனமழை பெய்யறதுக்கான காரணம் என்னென்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் ஆய்வு செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிவிட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து நாங்கள் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் பெரும்பாலான உலக விஞ்ஞானிகளோட கருத்து என்னென்னா இதுக்கு காரணம் வந்து லால்னினா எஃபெக்ட் தான் சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேனல்லே வந்து ஆல்ரெடி இந்த லால்னினா பற்றி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் மிலன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.